Hello guys, welcome back to our channel. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீனா வால்ஸ்கிஸ் இப்போ நம்ம சென்னை எஃப்சிக்கு ரிட்டர்ன் ஆகுற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அது என்னன்றதை பத்தி இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ன்றது வரும். ஸோ ஓகே கைஸ், ஸோ வால்ஸ்கிஸ் சிஎஃப்சிக்கு வராரா? ஸோ இது வந்து யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் தான். ஒரு ஃபேன் வந்து கேட்டிருக்காரு வால்ஸ்கிஸ் வந்து ஜம்ஷெட்பூர்லேயே ஸ்டே தானான்னு கேட்டதுக்கு வந்து ஆமாம், சென்னை எஃப்சி வந்து அவருக்கு இன்னும் நல்ல ஆஃபர் பண்ணுற வரைக்கும் அவர் வந்து ஜம்ஷெட்பூரில் தான் ஸ்டே பண்ணுவார்னு. ஸோ இதிலருந்தே நம்மளுக்கு வந்து தெரியுது வால்ஸ்கிஸ்க்கு வந்து நம்ம சென்னை எஃப்சி ஆஃபருன்றது பண்ணியிருக்காங்கன்றது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வால்ஸ்கிஸ் எந்த மாதிரியான பிளேயருன்றது நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். நம்மளோட சீசன் சிக்ஸில் கோல்டன் பூட்டுன்றதை வின் பண்ணியிருந்தார். இவர் வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல இன்க்ளூஷனாக தான் இருக்கும் நம்ம டீமுக்கு. ஆல்ரெடி இவரோட பார்ட்னரான ரஃபேல் கிரவலாரவும் இங்கே தான் வந்து ஸ்டேன்றது பண்ணுறாரு. இவரோட இன்க்ளூஷன்ன்றது நம்ம சென்னை எஃப்சிக்கே ரொம்பவே நல்லான்றது இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி வால்ஸ்கிஸ்க்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக 2 வருஷம் கான்ட்ராக்ட்ன்றது ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். போன வாட்டி மாதிரி தான் இங்கே வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ எனக்கு என்னவோ ஸ்லைட்டாக ஃபீலிங் தோணுது, ஒரு சென்டர் பேக் ஒரு ஸ்ட்ரைக்கர்னு உடனே ஓகே, இப்போ வால்ஸ்கிஸ் மாதிரியான ஸ்ட்ரைக்கர் வந்து ஆல்ரெடி அவர் எப்படி ஆடுறாருன்னு தெரியும். ஸோ அவருக்கு ஒரு பேக்கப் பேனாக நினச்சிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. அண்ட் அதை தான் ஒரு சிபிக்கு போகிறாங்க. ஆல்ரெடி சிபி ஆப்ஷன்ஸ் அத்தனை இந்தியன் இருந்தும் ஒரு சென்டர் ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோவா இல்லை. நம்ம சென்னை எஃப்சியில் இந்தியன் ஆப்ஷன்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லைன்றதும் அதுக்கு வேறு ஒரு ஃபாரின் எஸ்டிக்கு வந்து பேக்கப் போயிருக்கலாமேனு தோணுச்சு. ஸோ இப்போ வால்ஸ்கிஸ் வரனால வால்ஸ்கிஸும் ஆனால் போன சீசன் வந்து அவ்வளோவா பர்ஃபார்ம்ன்றது பண்ணலை. பட் ஆனால் பார்ப்போம், ஆல்ரெடி இங்கே ரஃபேல் கிரவலாரோ இருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தையும் நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. நம்ம கோச்சுக்கும் வந்து இவரோட ஸ்டைல் ஆஃப் ப்ளே தெரியும், கண்டிப்பாக அவர் வந்து நம்மளோட கேம்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாரு. அண்ட் அவர் சொல்கிற மாதிரி வால்ஸ்கிஸ் வந்து ஹெட்டிங்லேயும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர், மற்ற டீம்ஸ்க்கும் போட்டு கொடுக்க ஒரு பிளேயர். அண்ட் நான் போனாட்டி பிளே ஆஃப்ஸில் மட்டும் தான் சரியாக விளையாடல, பட் ஆனாலும் ஃபைனல்ஸில் வந்து கோல்டுன்றது அடிச்சிருந்தார் வால்ஸ்கிஸ். இன்ன வரைக்கும் இந்த நியூஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆகலை. அண்ட் கன்ஃபார்ம் ஆகணும்னா நம்ம ஆக்சுவலி ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு லோனுன்றது தரணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம சென்னை எஃப்சி வந்து இவரை வந்து திரும்பி கூட்டிகிட்டு வராங்களா என்னன்றது. இந்த டாக்ஸ் வந்து உண்மையாக ஆகுமா கன்ஃபார்ம் ஆகுமா இந்த நியூஸ்ன்றது நம்ம பொறுத்தறிஞ்சு தான் அதை வந்து பார்க்கணும். கன்ஃபார்ம் ஆகிருச்சுன்னா நம்ம ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கைன்றது வரும், இந்த சீசனை வந்து நம்ம பிளே ஆஃப்ஸில் வந்து இருப்போம். ஆல்ரெடி எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை எஃப்சியோட இந்த சீசன் வந்து மற்ற எல்லா பொசிஷன்லேயும் நல்ல பிளேயர்ஸை வந்து சைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஒரே பிளேயர் அவங்களோட ஸ்ட்ரைக்கர் மட்டும்தான் சொல்ல முடியும்ன்றது நிறைய அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொடுக்க முடியும் தட் சென்னை எஃப்சி வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்கன்றது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட கேம் ஆஃப் ஸ்டைல் தெரியும் அவருக்கு வந்து, அண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியும். அவரோட கேம் ஆஃப் த பிளே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி ரஃபாக போடுவார், இவர் வந்து ஹிட் பண்ணி அடிப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கும் அவரை பற்றி எப்படி ஆடுவார்ன்றது தெரியும். இவர் வந்தாருன்னா அது மட்டும் இல்லை, வால்ஸ்கிஸ் கிரிவலாரோ காம்போ வந்து பேக் ஆயிரும். ஏன்னா கிரிவலாரோவும் போன சீசன் பாதி தான் ஆடினார், இன்ஜுரியிலேருந்து திரும்பி வராரு. வால்ஸ்கிஸ் போன சீசன் நம்ம டீம் காடல, பட் ஆனால் வேறு டீம் காணார். அவரும் திரும்பி வரும்போதுன்றது நம்மளோட அந்த பழைய காம்போன்றது திரும்பி வந்துடும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த காம்போ வருவாங்களா வரமாட்டாங்களான்றதை பார்க்குறதுக்கு. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ் இதோடு இந்த வீடியோன்றது முடிச்சிக்கலாம். வேறு ஒரு புது கண்ணில் வந்து உங்களை அறி பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்த வீடியோ பெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ். பை கைஸ்.